எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஜிடிக்கும் எஸ்ஆர்ஹெச்சுக்கும் இடையே நடக்க போகிற ஐபிஎலோட 62nd மேட்சுக்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எந்த டீமுக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டாகவே எல்லாருக்குமே தெரியும், குஜராத் டைட்டன்ஸ்க்கு தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான மேட்ச். ஒருவேளை அந்த மேட்ச் லூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு டாப் டூவில் இடம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே பறிபோகும். ஸோ இந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட வேறு லெவல் பக்காவான லெவனோட சரியான பிளானோட இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஜிடியோட ஹோம் கிரவுண்டில் வேறு மேட்ச் நடக்குது, அவங்க வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்குது. வீடியோக்குள்ளே போக முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நண்பா, ஜிஎலுக்கு பார்த்தீங்கன்னா டீம் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு வீடியோ வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த ஐடியா யூஸ் பண்ணி டீம் மேக் பண்ணுங்கள். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா டீம் பார்த்தீங்கன்னா உங்கள் டீம் ஜிஎலில் டாப் ரேங்க் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். சரி, வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15th மே ஈவினிங் 7:30 நரேந்திர மோடி ஸ்டேடியமில் வச்சு தான் அந்த மேட்ச் நடக்குது. ஹெட் டு ஹெட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 மேட்சஸ் தான் ஆடிருக்காங்க. ஜிடி 1 எல்எஸ்டி 1 வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த பிச்சு பேலன்ஸ்டு விக்கெட்டாக இருக்கும், அதே சமயத்தில் பேட்டிங்க்கும் கொஞ்சம் அதிகமாகவே ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பிச்சில் நடந்த லாஸ்ட் மேட்ச், அதாவது டே கேமில் எல்எஸ்ஜிக்கு அங்கேஸ்டான மேட்சில் கூட பார்த்தீங்கன்னா, ஜிடி ஒரு 227 கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்கோர் தான் இந்த கிரவுண்டில் அடிக்கப்பட்ட அதிகபட்ச ஸ்கோராக வந்து இருக்குது. ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. பேட்டர்ஸ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஆல்ரவுண்டர்ஸ் இந்த மேட்சுக்கு கொண்டு போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். எந்த கேப்டன் டாஸ் பண்ணாலும் ஜஸ்ட் போல் சொல்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாகவே இருக்குது. ஸோ நோ யோசிச்சு உங்கள் டீமை கொண்டு போங்க, நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மொத்தம் பார்த்தீங்கன்னா 24 மேட்சஸ் நடந்திருக்கு. 10 பேட் ஃபஸ்ட்டு, 13 பேட் செகண்ட், ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா டையாக இருக்குது. ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 165 கிட்டே இருக்குது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சீசனில் ஜிடியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 12 மேட்சஸ் ஆடி 7 மேட்ச் வின் பண்ணி 5 மேட்ச்க்கு 4 மேட்ச் கிட்டே லூஸ் பண்ணியிருக்காங்க. 8 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஹர்திக் பாண்டியா கேப்டன்ஷிப் பண்ணுறாரு. டாப் 4 ரன் ஸ்கோரஸில் கில்லு 475, ஹர்திக் பாண்டியா 281, மில்லர் பார்த்தீங்கன்னா 242, ரிதிமான் சகா 275 அப்படின்னு சொல்லி ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா ரஷித் கான் தான் பர்பிள் கேப் வச்சிருக்காரு, 23 விக்கெட்டு. வேறு லெவலில் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா சூப்பராக பவுல் பண்ணிகிட்ருக்காரு. ஷமி 19, நூர் அகமத் 11, மோகி சர்மா 13 அப்படின்னு சொல்லி விக்கெட்ஸை வீழ்த்தியிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆன்கோயிங் சீரீஸில் ஒரு 11 மேட்சஸ் ஆடிருக்காங்க. ஒருவேளை இப்போ நடக்க போகிற மிச்ச 3 மேட்சஸுமே அவங்க வின் பண்ணாலும் 7 மேட்சஸ் தான் வரும். ஸோ அப்படி இருந்தும் வாய்ப்பு கம்மியாக இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து அஃபிஷியலி கொஞ்சம் அனௌன்ஸ் பண்ணாட்டாலும் வெளியில் போயிட்டாங்க அப்படிங்கிறத ஒரு உண்மையான செய்தியாக இருக்குது. மார்க் ரூன் தான் கேப்டன்ஷிப் பண்ணுறாரு. டாப் 4 ரன் ஸ்கோரஸில் 257 ட்ரிபாட்டி, 272 கிளாசன், அடுத்து அபிஷேக் சர்மா 210, மார்க்ரம் 207 அப்படின்னு சொல்லி ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. டாப் 4 விக்கெட் டேக்ஸில் மார்க்கண்டே 12 விக்கெட்டு, புவனேஸ்வர் 9 விக்கெட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்கோ ஜென்சன் 9 விக்கெட்டு, நட்ராஜன் 8 விக்கெட் அப்படின்னு சொல்லி விக்கெட்ஸ் தூக்கியிருக்காங்க. இப்போ ரீசன்ட் விக்கெட் டேக்ஸ் விக்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த கிரவுண்டில் பேஸ் போலர்ஸ் 44 விக்கெட்ஸ் கிட்டே எடுத்திருக்காங்க. 37 பார்த்தீங்கன்னா ரைட் ஆம் மீடியம் பேஸு, 7 தான் லெஃப்ட் ஆம் மீடியம் பேஸு. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இனிஷியலாக ஸ்விங் போடுற ரைட் ஹேண்ட் மீடியம் பேசஸ் புவனேஸ்வர் குமார் ப்ளஸ் முகமது சமி, இந்த மாதிரி பிளேயர்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் டீமில் எடுத்து கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்குறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரிஸ்கி ஆப்ஷனில் 25 விக்கெட்ஸ் கிட்டே ஸ்பின் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 25 விக்கெட்ஸ் கிட்டே போயிருக்கு. 15 லெக் பிரேக்கு, 3 பார்த்தீங்கன்னா ஆஃப் பிரேக்கு, லெஃப்ட் ஆம் ஆத்ராக்ஸ் 1, லெஃப்ட் ஆம் சைனாமேன் 6. இந்த 6மே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு விக்கெட் தான் குல்தீப் யாதவ் எடுப்பார், மிச்ச 5 விக்கெட்டும் நூர் அகமது எடுத்திருக்காரு. ஸோ லோ பிக்கில் நூர் அகமது மேட்சுக்கு ஒரு ஒருத்தான பிக்காக இருப்பார். ப்ளஸ் லெக் பிரேக் ரெண்டு டீமில் கம்பேர் பண்ணிடலாம். மயாங் மார்க்கண்டே, ரஷீத் கான் அப்படின்னு சொல்லி ரெண்டு குவாலிட்டியான லெக் பிரேக் போலர்ஸ் இருக்காங்க. ஸோ ரெண்டு பேருமே கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ இந்த மேட்சஸ், இந்த கிரவுண்டில் நடந்த மேட்சஸோட ரிசல்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 6 மேட்சஸ் கிட்ட நடந்திருக்கு. அதோட ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கேவும் ஜிடியும் தான் மோதினாங்க. இல்லை ஃபஸ்ட் பேர் பண்ணி சிஎஸ்கே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி 178 அடித்தாங்க. ஜிடி கம்ஃபர்டபுளாக 182 அடிச்சு சேஸ் பண்ணி செகண்ட் பேட் பண்ணி வின். செகண்ட் மேட்ச் ஜிடி 204 அடிச்சிருந்தாங்க. கேகேஆர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஓவரில் 30 ரன் தேவை. ரிங்கு சிங் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 அடிச்சு செகண்ட் பேட் பண்ணிட்டு வின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் மேட்ச் 177 அடிச்சிருப்பாங்க ஜிடி. ஆர்ஆர் பார்த்தீங்கன்னா 179. இதில் இனிஷியலாக 3 விக்கெட்ஸ் போயிட்டு அதுக்கப்புறம் ரஷித் கான் ஹெட்மேரோட ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா செகண்ட் பேட் பண்ண டீம் வின் பண்ணிச்சு. ஃபோர்த் மேட்ச் ஜிடி 207, எம்ஐ பார்த்தீங்கன்னா ஒரு காம்படிஷனே கொடுக்காமல் 152 9 விக்கெட்னு சொல்லி ஒன் சைடாக மேட்ச் போச்சு. ஃபஸ்ட் பேட் பண்ண டீம் வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ ஃபிஃப்த் மேட்ச் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நல்லா கவனிக்கணும். ஃபிஃப்த் மேட்ச் டிசி 130-8, நல்லா பாருங்கள், லோ ஸ்கோர் தான். ஜிடி அதை கூட அடிக்க முடியாமல் 125-6. இதில் ஹர்திக் பாண்டியா 53 பாலுக்கு 58 ரன் அடித்து கிரீஸில் நிற்காரு. அப்படி இருந்துமே இந்த மேட்சை பார்த்தீங்கன்னா டிசி வின் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் 6th மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஜிடிக்கும் எல்எஸ்டிக்கும் இடையே நடந்த மேட்ச்சு, செகண்ட் பேட் பண்ண எல்எஸ்டி பார்த்தீங்கன்னா 171-7 விக்கெட் போயிட்டு ஃபஸ்ட் பேட் பண்ணிட்டு வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஜிடி ஹோம் க்ரௌண்டில் எந்தெந்த மேட்சஸ்லாம் வின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மேட்ச் சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்டாக வின் பண்ணிட்டாங்க. செகண்ட் மேட்ச் கேகேஆர்க்கு அகேன்ஸ்டாக லூஸ் பண்ணிட்டாங்க.
தேர்ட் மேட்ச் ஆர்ஆர் கங்கிஸ்டா லூஸ் பண்ணிட்டாங்க, ஃபோர்த் மேட்ச் எம்ஐ கங்கிஸ்டா வின் பண்ணிட்டாங்க, ஃபிஃப்த் மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிசி கங்கிஸ்டா லூஸ் பண்ணிட்டாங்க, நெக்ஸ்ட் சிக்ஸ்த் மேட்ச் எல்எஸ்கே கங்கிஸ்டா வின் பண்ணியிருக்காங்க. ஸோ மூணு மேட்ச் வின் பண்ணி மூணு மேட்ச் லூஸ் பண்ணி ஹோம் கிரவுண்டில் ஒரு 50% பார்த்தீங்கன்னா வின்னிங் ரெக்கார்ட் வச்சிருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் வின் ஆகும் ஆகலாம் லூஸ் ஆகும் ஆகலாம், ஒருவேளை நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து இந்த ஃபஸ்ட் பேட் பண்ண டீமுக்கு வின் பண்ணுற மாதிரி வந்து பிச்சஸ் வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ எஸ்ஆர்ஜி ஃபஸ்ட் பேட் பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப ரிஸ்கியாக ஜிஎலுக்கு ஃபஸ்ட் பேட்டிங் வின் பண்ணுற மாதிரி ஒரு டீமை மேக் பண்ணி பாருங்கள், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ ப்ராபபிள் லெவன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜிடி சைடு பிரதிமா சகா, சுப்மன் கில்லு, பாண்டியா, மில்லர், விஜய் சங்கர், டிவாட்டியா, ரஷித் கான், மோகித் சர்மா, முகமது சமி, அல்ஜார் ஜோசப், நூர் அகமது அப்படின்னு சொல்லி இவங்களோட லைனப் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக சுப்மன் கில்லை இம்பாக்ட் பிளேயராக கொண்டு வரதுக்கான வாய்ப்பும் பர்சனலாக எதிர்பார்க்கப்படுது. நெக்ஸ்ட் எஸ்ஆர்எஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா, அன்மோல் பிரீத் சிங்கு, நெக்ஸ்ட் ராகுல் திரிபாடி, ஹெண்ட்ரிச் கிளாசன், மார்க்ரம், கிளென் ஃபிலிப்ஸ், அப்துல் சமது, நட்ராஜன், மார்க்கண்டே, புவனேஸ்வர் குமார், ஃபரூக்கி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஸ்ட்ராங்கஸ்ட் டீமாக தான் போன மேட்சை பொறுத்த வரைக்கும் பவுலிங்கில் தெரிஞ்சாங்க. இந்த நாலு போலர்ஸ் நல்ல குவாலிட்டியான போலர்ஸ். கிளென் ஃபிலிப்ஸ் நம்ம சொன்ன மாதிரியே போல் பண்ணியிருந்தார், பேட்டிங்கில் தான் கொஞ்சம் கொலாப்ஸ் பண்ணி விக்கெட் ஆகிட்டார், இல்லைனா ஒரு சூப்பரான டிஃபரன்ஷியல் பிக்காக இருந்திருப்பார். பவுலிங்கில் ரெண்டு ஓவர் போட்டு 10 ரன் தான், நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே போச்சுது. ஸோ மித்தபடி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எதுவும் நடக்கலை இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும். இந்த மேட்ச்சில் பிரதிமா சகா பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணிக்கலாம், ஹெட் கெட்டு ஒரு டீசென்டான ரெக்கார்டாக வச்சிருக்காரு. சுப்மன் கில்லுக்கு இந்த கிரவுண்ட் ரெக்கார்டு வேறு லெவலில் இருக்குது, 60+ ஆவரேஜ் இருக்குது. ஸோ நல்ல பிக்காக இருப்பார் விசிக்கு கூட, ஏன்னா போன மேட்ச் வந்து ஃப்ளாப் ஆகிருக்கார், இந்த மேட்ச் அதுக்கு சேர்த்து ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. ஹர்திக் பாண்டியா பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் போல் பண்ணி செகண்ட் பேட் பண்ணால் கேப்டன், மில்லர் ஸ்ட்ரைட்டாகவே செகண்ட் பேட் பண்ணால் மட்டும் நல்ல ஆப்ஷனாக இருப்பார், விஜய் சங்கர் அந்த அவர் ஆண்ட இன்னிங்ஸை பார்த்து ரெண்டு இன்னிங்ஸுமே பிக் பண்ணலாம் போல் தோணுச்சு எனக்கு, ஏன்னா அவர் அழகாக ஆடினார். மெரிட் ஆஃப் தி பால் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஷாட்ஸ் ஆடி அவரோட ஸ்கோர் 30+ அப்படிங்கிறத வந்து பதிவு செஞ்சிருந்தார். ஸோ விஜய் சங்கர் அந்த மேட்சுக்கு ரெண்டு இன்னிங்ஸுமே பிக் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ராகுல் டிவாட்டியா செகண்ட் பேட் பண்ணால், ரஷீத் கான் எனக்கு என்ன சொல்லுன்னே தெரில, 76 ரன்னு ஒரு 29 பாலுக்கு ஒரு பிளேயர் 10 சிக்ஸ், அதுவும் நம்பர் 8 இறங்கி அடிக்கிறாரு அப்படின்னா சத்தியமாக சொல்கிறேன் ஒரு வேறு லெவல் டேலண்ட் உள்ள ஒரு அப்கான் பிளேயர் தான் இவர். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மேட்சுக்கும் ஒரு சூப்பரான பிக்கா இருப்பார். ஆனால் இவர் எப்பெல்லாம் பெரிய பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரோ இந்த சீசனில், அதுக்கு அடுத்த மேட்சஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அதாவது இதை வச்சு நான் என்ன சொல்கிறோம்னா ஸ்கிப் பண்ணக்கூடாது, அஸ் அ பிளேயராக பிக் பண்ணும். போன மேட்சுக்கு அவர் கேப்டன் அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார் அப்படின்னா இந்த மேட்ச்சுக்கு அஸ் அ பிளேயராக பிக் பண்ணுற அளவுக்கு தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாரு. ஸோ அதை மைண்டில் வச்சு அஸ் அ பிளேயராக மட்டும் பிக் பண்ணுங்கள், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மோகித் சர்மா போன மேட்சில் பார்த்தீங்கன்னா எல்எஸ்டிக்கு அகேன்ஸ்ட் அந்த கிரவுண்டில் சூப்பராக போல் பண்ணி ஒரு 4 விக்கெட் எடுத்திருந்தார், நம்ம கூட சொல்லியிருந்தோம். இந்த மேட்சுக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பரான பிக்காக இருப்பார், ஓவர்ஸ் 4 ஓவர் கண்டிப்பாக கொடுத்தா நல்ல பிக்காக இருப்பார். நெக்ஸ்ட் முகமது சமி, முகமது சமியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போலிங்னா நல்ல ஆப்ஷனாக இருப்பார். இவர் அடிக்கிற லென்த்து இந்த மேட்சுக்கு ரொம்பவே முக்கியமாக இருக்கும். எஸ்ஆர்எச்சோட ஓப்பனர்ஸ் 3 பேர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அன்மோல் பிரீத் சிங் ஆட்ட மேட்ச் ஃபுல்லாக ட்ரீம் டீமில் வந்திருக்காரு, அபிஷேக் சர்மா அந்த அளவுக்கு இல்லை இன்னும் அவுட்டாக இருக்காரே தவிர, மித்தபடி பார்த்தீங்கன்னா இவர் போடுற ஸ்விங்கை இனிஷியலாக கண்ட்ரோல் பண்ணி ஆடுறதுக்கான ஒரு டாப் ஆர்டர் அப்படின்னு கேட்டால் எஸ்ஆர்எச் டாப் ஆர்டர் கிடையாது. அல்ஜாரி ஜோசப் செகண்ட் போல் பண்ணால், நூர் அகமது செகண்டு போல் பண்ணால் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்துவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எச் சைடு அபிஷேக் சர்மா, அடுத்து பார்த்தீங்கன்னா அன்மோல் பிரீத் சிங் தான் ஓப்பன் பண்ணுறாங்க. அபிஷேக் சர்மா சேசிங்கில் ஒரு ரீசெண்ட் டேஸில் ஒரு நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு, 35+ வச்சிருக்காரு நினைக்கிறேன் சேசிங்கில், ஆனால் ஃபஸ்ட் பேட்டிங்கில் 15 அப்படிங்கிற ரெக்கார்டு தான் வச்சிருக்காரு. ஸோ யோசிச்சு பிக் பண்ணிக்கோங்க. அன்மோல் பிரீத் சிங் ரீசெண்ட் ஃபார்ம் சூப்பராக இருந்திருக்கு, ஒரு அஸ்ஸ பிளேயராக பிக் பண்ணுற அளவுக்கு அவரோட பர்ஃபார்மன்ஸ், அதாவது அவர்கிட்ட வந்து மினிமம் ஒரு 30 ரன்ஸ் அப்படிங்கிறத கரெக்டாக 6 இருந்தாலும் ஷமியை எப்படி ஆட போகிறாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய க்வெஸ்டின் மார்க்காக தான் இருக்குது, பார்க்கலாம், பார்த்து நம்ம டீமை மேக் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திரிபாட்டி, திரிபாட்டியோட ஃபார்ம் இந்த சீசனில் இல்லை, இந்தியா டீமுக்கு டெபு பண்ண ஒரு பிளேயராக 2023 அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஒரு புவர் பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணியிருக்காரு. ரெக்கார்டு வைஸாக பார்த்தீங்கனாலுமே ஒரு புவர் ரெக்கார்ட் தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஹெண்ட்ரிச் கிளாசன், ரிப்பார்ட்டி நீங்கள் ட்ரை பண்ணால் ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் ட்ரை பண்ணிக்கலாம். ஹெண்ட்ரிச் கிளாசன் போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ண மாதிரி போன மேட்ச் ஆடி இருந்தாலும் ரஷித் கான் அப்படிங்கிற ஒரு வேறு லெவல் போலராக இவர் ஆடுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி. ஸோ இந்த மேட்ச்சுக்கு இன்னும் அவுட்டாக ட்ரை பண்ணுங்கள், ஒரு 10 டீம் மேக் பண்ணிங்கன்னா 7 டீமில் ஸ்கிப் பண்ணுங்கள், 3 டீமில் மட்டும் அஸ் அ பிளேயராக பிக் பண்ணுங்கள், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் கேப்டன் ஏடன் மார்க்ரமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவருக்கு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ்க்கு அகேன்ஸ்டாக ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் வந்து இருந்திருக்குங்க. ஆல்ரெடி நம்ம போன வீடியோவில் இவரை பற்றி பேசியிருந்தோம், கரெக்டாக லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் அகேன்ஸ்டாக விக்கெட் ஆகிட்டு போயிட்டாரு. இந்த டீமில் யாருமே லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் இல்லையே, இவருக்கு வந்து வீக்னஸ் இருக்குமான்னு கேட்டால் திடீர்னு இம்பேக்டில் சாய் கிஷோரை உள்ளே கொண்டு வந்துட்டாங்க ஜிடி அப்படிங்கிற பட்சத்தில் இவரோட விக்கெட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா போன சீசனுமே பார்த்தீங்கன்னா ஜிடி லாஸ்ட் ஃபேஸில் தான் பார்த்தீங்கன்னா சாய் கிஷோரை கொண்டு வந்தாங்க, செமிஃபைனல் ஃபைனல்லாம் அவர் வேறு லெவலில் கலக்கி போல் பண்ணியிருந்தார். ஸோ அந்த அந்த ஒரு இம்பேக்டை இந்த வருஷமும் கொடுக்காங்களா அப்படிங்கிறத பொறுத்துந்து பார்க்கணும். ஏன்னா நல்லா கவனிக்கணும், லாஸ்ட்டு 2 மேட்சாக பார்த்தீங்கன்னா சாய் கிஷோர் இம்பேக்ட் பிளேயர் லிஸ்ட்டில் வந்து இருந்திருக்காரு.
இது வந்து முக்கியமான விஷயம், யாருமே சொல்ல மாட்டாங்க. லாஸ்ட்டு ரெண்டு மேட்ச்லேருந்து மூணு மேட்ச்னு நினைக்கிற சம்திங் பிளேயர், அதாவது பிளேயரோட லெவன்ஸ் கொடுக்கல, இம்பாக்ட் பிளேயர் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்திருக்காரு, இது வரைக்கும் வரல இப்போ வந்திருக்காரு. ஸோ அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளென் ஃபிலிப்ஸு ஃபஸ்ட்டு பேட் பண்ணால், சமதி செகண்ட் பேட் பண்ணால், நட்டு ஃபஸ்ட்டு போல் பண்ணால், மார்க்கண்டே செகண்டு போல் பண்ணால், புவனேஸ்வர் குமார் ஃபஸ்ட்டு போல் பண்ணால், ஃபருக்கி போத் இன்னிங்ஸுமே ஒரு நல்ல பிக்காக இருப்பாங்க இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். லாஸ்ட் மேட்ச் பர்ஃபார்மன்ஸு குஜராத் டைட்டன்ஸ் பேஸ்ட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரஷீத் கான் பேட்டிங்கில், ரஷீத் கான் பவுலிங்கில் அப்படின்னு சொல்லி, ரஷீத் கான் ஃபீல்டிங்கில் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் மும்பை கங்கிஸ்டான பர்ஃபார்மன்ஸு, ஒரு வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸு. 79 ரன், 32 பாலுக்கு 3 சிக்ஸு, 3 ஃபோர், 10 சிக்ஸு. மில்லர் பார்த்திங்கன்னா 41, விஜய் சங்கர் 29 அப்படின்னு சொல்லி ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. பேட் பவுலிங் தரப்பில் பார்த்திங்கன்னா ரஷீத் கான் 4 விக்கெட்டு, மோகித் சர்மா 1 விக்கெட்டு, ஷமி விக்கெட் சேர்த்து மெடுக்கலாம் ரொம்ப 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 எக்ஸ்பென்சிவாக போயிருந்தார், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எஸ்ஆர்ஹெச்சோட பிளேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கிளாசன் 47, அப்துல் சமத் 37, அடுத்து பார்த்தீங்கன்னா அல்மோட் பிரீத் சிங்கு ஒரு டீசெண்டான ஒரு 7 ஃபோர்ஸ் உட்பட ஒரு 36 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. கிளென் ஃபிலிப்ஸ் 1 விக்கெட்டு, மார்க்கண்டே 1 விக்கெட்டு, அபிஷேக் சர்மா ரொம்ப 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 எக்ஸ்பென்சிவாக போயிருந்தார், பூரான் விட்டு பிறந்துட்டார், 28 ரன்ஸ் கிட்ட ஒரே ஒரு ஸ்கோர் பண்ணிட்டார். அந்த வகையில் பார்க்கல அபிஷேக் சர்மா போன மேட்சுக்கு ஒரு ஒஸ்தான பிக்காக போயிட்டார், இருந்தாலும் ட்ரீம் டீமில் வந்திருந்தார் அஸ் அ பிளேயராக. இப்போ கேப்டன்ஸ் கேப் செலக்ஷன் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரஷீத் கான் சேஃப் ஆப்ஷனில் மென்ஷன் பண்ண மாதிரி இருந்தால், சேஃப் ஆப்ஷனில் ரஷீத் கான், ஹர்திக் பாண்டியா, கில்லு, மார்க்கன்னு சொல்லி 4 பிளேஸ் இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மேட்சுக்கு ஹர்திக் பாண்டியா வைஸ் கேப்டன், கில் அப்படின்னு போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் எஸ்எல்ஐ பொறுத்த வரைக்கும். ரிஸ்கியில் மார்க்கண்டே, புவனேஸ்வர் குமார், முகமது சமி, மில்லர், அபினவ் மனோகர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த ரிஸ்கி ஆப்ஷனில் யார் நம்பர் ட்ரை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, செகண்ட் போல் பண்ணால் மார்க்கண்டே, ஃபஸ்ட்டு போல் பண்ணால் புவனேஸ்வர் குமார், ஃபஸ்ட்டு போல் பண்ணால் ஷமி, செகண்ட் பேட் பண்ணால் மில்லர், ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் அபினவ் மனோகர் அப்படிங்கிற இந்த பிக்கை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதுக்கு முன்னாடி ஆடின மேட்ச், இந்த ரெண்டு டீமும் ஆடின மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா, அபினவ் மனோகர் ஒரு 35 கிட்ட ஒரு 20 சம்திங் பால்ஸில் ஸ்கோர் பண்ணியிருந்தார், ஒரு 3 சிக்ஸ் உட்பட அடிச்சிருந்தார். ஸோ மைண்டில் வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. இப்போ வாங்க டீம் மேக்கிங் உள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் வைஸாக வந்து நம்ம டீம் மேக் பண்ண போகிறோம். இதில் ஹை பர்சன்டேஜ் ஆனால் 75-100% பார்த்தீங்கன்னா ஹெண்டிச் கிளாசன், பிரித்திமான் சகா, அடுத்து பேட்டிங் ஸ்லாட்டில் சுப்மன் கில் மட்டும்தான் இருக்கார். நெக்ஸ்ட்டு ஆல்ரவுண்டர் ஸ்லாட்டில் ஹர்திக் பாண்டியா, ஐடியல் மார்க்கம் 2 பிளேயர்ஸ் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் ஸ்லாட் முடிஞ்சு நெக்ஸ்ட்டு பவுலர் ஸ்லாட்டில் பார்த்தீங்கன்னா ரஷீத் கான், முகமது ஷமின்னு சொல்லி 2 பிளேயர்ஸ் இருக்காங்க. மொத்தம் ஒரு 7 பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க இந்த ஃபேஸில். அதாவது இந்த 7 பிளேயர்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 பிளேயர்ஸ்லேருந்து ஒருத்தர் டெஃபினட்டாக வர போகிறாங்க. ஸோ இந்த 2லேருந்து ஒருத்தரை நீங்கள் நல்லா ரொட்டேட் பண்ணி பிக் பண்ணுங்கள், கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க, நீங்கள் புவனேஸ்வர் குமாரை உங்கள் டீமில் கொண்டு வரீங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருந்தீங்க அப்படின்னா, இந்த 2 பிளேயர்ஸ் ரெண்டுமே ஓப்பனர்ஸு, இந்த 2 பிளேயர்ஸ்லேருந்து ஒருத்தர் தான் நீங்கள் பிக் பண்ணணும். புவனேஸ்வர் குமார் உங்கள் லைனப்பில் வந்துட்டாருனா ஒன்று கில்லை கட் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா சகாவை கட் பண்ணுங்கள். இந்த 2 பிளேயர்ஸும் ஒரே மாதிரி கொண்டு போவாதீங்க. நீங்கள் வந்து புவனேஸ்வர் குமார் பிக் பண்ணல அப்படின்னா இந்த 2 பிளேயர்ஸை கூட கொண்டு போகிறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா இனிஷியலாக பிரேக் த்ரூ கொடுக்கறதுக்கான சான்ஸு இந்த விக்கெட்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 3 பிளேயர்ஸ்லேருந்து கண்டிப்பாக ஒருத்தர் அல்லது 2 பிளேயர்ஸ் இப்போதைக்கு இந்த 3 பிளேயர்ஸ்லேருந்து இதில் ஒன்று நீங்கள் பிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதிலிருந்து 2 பிளேயர்ஸ் வந்து நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். அது ஷமி ரஷீதுன்னு கூட போய்க்கலாம், இல்லை ஹர்திக் பாண்டியா ரஷீதுன்னு கூட போய்க்கலாம், இல்லை இந்த 2 பிளேயர்ஸ் கூட போய்க்கலாம். இப்படி கூட நல்லா போய்க்கலாம், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த காம்போவில் தான் நீங்கள் ட்ரை பண்ணணும். இதிலிருந்து ஒன்று இதிலிருந்து ரெண்டு அப்படிங்கிற ஒரு காம்போவில் தான் நீங்கள் ட்ரை பண்ணுறது ஒரு நல்ல ஒரு டீம் மேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ 50-75% உள்ள பிளேயர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். டேவிட் மில்லர், அபிஷேக் சர்மா அப்படின்னு சொல்லி 2 பிளேயர்ஸ் தான் இருக்காங்க, மீது யாருமே இல்லை இப்போதைக்கு. இந்த 2 பிளேயர்ஸில் அவங்களோட எந்த டீம், ஜிடி செகண்ட் பேட் பண்ணால் மில்லர், எஸ்ஆர்ஹெச் செகண்ட் பேட் பண்ணால் அபிஷேக் சர்மா. அபிஷேக் சர்மாவுக்கு பவுலிங் வாய்ப்பு இருக்குது, போன மேட்ச் கொடுத்தாங்க அப்படின்னு யோசிக்கலாம் ஒரு வகையில், ஆனால் இந்த விக்கெட்டு லெஃப்டா மாத்ராக்ஸ்க்கு அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணலை. ஸோ அந்த வகையில் பார்க்கல அபிஷேக் சர்மா போல் பண்ணாலும் அந்தளவுக்கு ட்ரீம் டீமில் வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். ரெண்டு பேரையும் கொஞ்சம் யோசிச்சு பிக் பண்ணிக்கோங்க நான் சொன்ன ஆர்டர் படி. இப்போ பார்த்தீங்கன்னா 50%க்குள்ளே 25%லேருந்து 50%க்குள்ளோட பிளேஸ் வந்து பிக் பண்ண போகிறோம். ஆல்ரவுண்டர் ஸ்டார்டில் ட்ரிப்பாட்டி இருக்கார், வேறு யாருமே இல்லை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, வேறு யாரும் இல்லை. நெக்ஸ்ட்டு பேட்டிங் ஸ்டார்ட்டில் ட்ரிப்பாட்டி, ஆல்ரவுண்டர் ஸ்டார்ட்டில் விஜய் சங்கர், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார், மார்க்கண்டே, மோகித் சர்மா, நூர் அகமது வரமாட்டார். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 பிளேயர்ஸ் இருக்காங்க. இந்த 5 பிளேயர்ஸ்லேருந்து நீங்கள் 3 பிளேயர்ஸ் பிக் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு ஃபேஸில் ஒரு 4,
அடுத்து ஒன்று இப்போ மூணு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எட்டு பிளேயர்ஸ் வந்து ரொட்டேட் பண்ணி கிடச்சிட்டாங்க. இப்போ எட்டு அந்த எட்டு பிளேயர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுலேருந்து நீங்கள் ஒரு மூணு பிளேயர்ஸை பிக் பண்ண போகிறீங்க. இதில் நான் ஒரு கன்ஃபார்ம் ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா விஜய் சங்கரை பார்ப்பேன். லோ பர்சன்டேஜ் தான், 35% தான். கேப்டன் வைஸ் கேப்டன்லாம் கொடுக்க வேண்டாம். நீங்கள் அஸ்ட பிளேயராக சும்மா உங்கள் டீமில் மட்டும் எடுத்து கொடுங்க. நல்ல டச்சில் இருக்காரு, வெனியூ ரெக்கார்டும் வேறு லெவலில் இருக்குது, 40+ ஆவரேஜ் வச்சிருக்காரு. இப்போ இந்த மூணு பிளேயர்ஸ்லேருந்து நீங்கள் வந்து பிக் பண்ணணும். இந்த ட்ரிப்பாட்டிங்கிற பிளேயர் இந்த மேட்சுக்கு ஆட வைக்கிறதுக்கான வாய்ப்பு என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டவுன் தான், கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா ட்ரிப்பாட்டிக்கு வாய்ப்பு கொடுக்க கொடுக்க அவர் யூஸ் பண்ணவே மாட்டேக்காரு. வேறு வழியே இல்லாமல் தான் இவர் இறக்கிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் இந்த மாதிரி மூவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏடன் மார்க்ரம் கூட ட்ரிப்பாட்டி இடத்துல இறங்கிட்டு எக்ஸ்ட்ரா மார்க்கோ யான்சன் அப்படிங்கிற ஒரு போலரை கொண்டு வந்துட்டு லைன் அப்ஸில் கொஞ்சம் சேஞ்சஸ் நடத்துறது கூட வாய்ப்பு நாளைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் இருக்குது. இந்த மூணு போலர்ஸில் பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர்குமார் நியூ பால் ப்ளஸ் டெத்து, மோகித் சர்மா நியூ பால் போன மேட்ச் கொடுத்தாங்க, ஆனால் இந்த கிரவுண்டில் இது வரைக்கும் இவருக்கு வந்து நியூ பால் கொடுக்கல. மார்க்கண்டே கன்ஃபார்மாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, பிச்சு சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த ரெண்டு பிளேயர்ஸ் ஓரளவு கன்ஃபார்ம். இந்த மூணு பிளேயர்ஸ்லேருந்து யாராவது ஒருத்தரை மட்டும் பிக் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ லோ பர்சன்டேஜ் வந்து பார்க்க போகிறோம், நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ லோ பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா 25% கீழே உள்ள பிளேயர்ஸை தான் நம்ம பிக் பண்ண போகிறோம். அதில் பேட்டிங் ஸ்லாட்டில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிளென் ஃபிலிப்ஸு, அன்மோல் பிரீத் சிங் அப்படின்னு சொல்லி ரெண்டு பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லோ பர்சன்டேஜில் மயங்க் அகர்வால் வரமாட்டார், அப்துல் சமத், அபினவ் மனோகர்லாம் ஒருத்தான பிளேயர் நம்ம சொல்லியிருந்தோம் விசி அளவுக்கு கொடுத்து வந்தோம் இந்த மேட்சுக்கு, ராகுல் டிவாட்டியா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வி சர்மா அப்படின்னு ஒரு பிளேயர் இருக்கார். அதுக்கப்புறம் போலிங் ஸ்லாட்டில் நூர் அகமது, நட்ராஜன், ஃபசல் அக்ஃபருக்கி, அல்ஜாரி ஜோசப் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 10 பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. இந்த 10 பிளேயர்ஸ்லேருந்து 3 பிளேயர்ஸ் வந்து நாளைக்கு மேட்ச்சுக்கு ட்ரீம் டீமில் வரப்போகிறாங்க. இந்த 2 பிளேயர்ஸ்லேருந்து 1 பிளேயர் கன்ஃபார்ம், அதை நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஒருவேளை நீங்கள் வந்து அன்மோல் ப்ரீசிங்கு கன்சிஸ்டன்ஸாக ஆடிட்டுருக்காரு, ஃப்ளாப் ஆவர் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் போனீங்கன்னா கிளென் ஃபிலிப்ஸ் கூட ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பார் இந்த மேட்ச்சுக்கு. கிளென் ஃபிலிப்ஸ்ட்டு போலிங் ஆப்ஷனும் இருக்குது, நல்லா கவனிச்சிக்கோங்க. ஆனால் அவர் போடுறது ஆஃப் பிரேக்கு இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக கொடுப்பாங்களே. ஏன்னா நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் டீமுக்கு ரைட் ஹேண்டர்ஸ் பிளேயர்ஸை கொண்டது தான் பார்த்தீங்கன்னா ஜிடி டீமு. கொஞ்சம் அதை யோசிச்சு உங்கள் டீமை மேக் பண்ணிக்கோங்க. ரெண்டு பேரில் ஒருத்தர் கண்டிப்பாக வரப்போகிறாங்க. அதுக்கப்புறம் நல்லா கவனிக்கணும், இந்த மூணு பிளேயர்ஸ்லேருந்து ஒருத்தர், அந்த ஒருத்தர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அபினவ் மனோகராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நாளைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் அதிகமாகவே இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆல்ரவுண்டர் வி சர்மா ஸ்கிப் பண்ணிக்கலாம், வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. இந்த நாலு பிளேயர்ஸ்லேருந்து ஒருத்தர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அல்ஜார் ஜோசப் செகண்டு போல் பண்ண ஆல்ரெடி சொல்லியிருந்தால் நட்டு ஃபஸ்ட்டு போல் பண்ணால், ஒரு வேளை ஃபஸ்ட் போல் பண்ணி செகண்டு பேட் பண்ணுறாங்க ஜிடி அப்படிங்கிற மைண்ட் செட் வந்துச்சுன்னா ஒரு நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ரெண்டு பேருமே கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ ஒரு வேளை ஃபஸ்ட் போல் எஸ்ஆர்ஹெச் பண்ணி செகண்டு பேட் பண்ணுறாங்கன்னா இந்த ரெண்டு பிளேயர்ஸுமே பிக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக நீங்கள் நட்டு ஸ்கிப் பண்ணுற இடத்துல ஃபசல் அக்ஃபர் ருக்கி அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம். நூர் அகமது பொறுத்த வரைக்கும் செகண்டு போல் பண்ணால் அந்த கிரௌண்டில் நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு. இப்போ ஒரு ஜிஎல் பேஸ் டீம் க்ரியேட் பண்ணி வச்சிருக்கோம், வாங்க அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இந்த மேட்ச்சுக்கான பிளேயர் பேட்டில் பார்த்தீங்கன்னா மேட்ச்சுக்கு ஒரு 1 ஹவர் முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து அப்டேட் பண்ணோம். நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா கிரெட் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ப்ளஸ் இந்த மேட்ச்சுக்கான ஹெட் கிரெட் ப்ளஸ் வெனி ஸ்டார்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து அப்டேட் பண்ணோம். நீங்கள் ஜாயின் பண்ணலாம், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க டீமை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்க டீமாக இருக்குது. ஹெண்டிச் கிளாசன், அபிஷேக் சர்மா, அடுத்து சுப்மன் கில்லி, அபினவ் மனோகர், விஜய் சங்கர், ஹர்திக் பாண்டியா, புவனேஸ்வர்குமார், முகமது சமி, ரஷித் கான், ஃபசல் அக்பர் ருக்கி, நூர் அகமத் அப்படின்னு சொல்லி நம்ம டீமை வந்து மேக் பண்ணியிருக்கோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. டாப் 4 போலர்ஸ் ஜிடி சைடு. அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான 3 போல் சாரி ஸ்டாப் 4 பேட்ஸ்மென்ஸு, முக்கியமான 3 போலர்ஸ் அப்படின்னு சொல்லி பிக் பண்ணியிருக்கோம். இதில் அடிஷ்னலாக ஹர்திக் பாண்டியா இந்த மேட்ச்சுக்கு ஓவர் போடுவார் அப்படிங்கிறது என்னோட ஒரு கெஸிங்காக இருக்குது. லாஸ்ட் 2 மேட்சஸாக அவர் ஓவர் போடலை, ஆனால் இந்த கிரவுண்டில் இவர் இனிஷியலாக செகண்டு நியூ பால் வந்து இவர் தான் போடுவார் அப்படிங்கிறது நான் பர்சனலாக ப்ரெடிக் பண்ணுறேன். ஸோ ஹர்திக் பாண்டியா நல்ல பிக்காக இருப்பார் எஸ்எல்ல பொறுத்த வரைக்கும். விசி பார்த்தீங்கன்னா ரிஸ்கா நூர் அகமது டீம், கேப்டன் பார்த்தீங்கன்னா சேஃபாக பார்த்தீங்கன்னா சுப்மன் கில் டீம் போயிருக்கோம். இது வந்து ஃபைனல் டீம் கிடையாது, ஃபைனல் டீம் பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுவோம். ஃபைனல் பேஸ் டீம் ப்ளஸ் கேப்டன் வைஸ் கேப்டன் செலெக்ஷனோடு அப்டேட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணலாம், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நண்பா இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு ஒரு நல்ல வீடியோவில் உங்களுக்கு தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.